வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்தில் மின் விநியோகம் உயர்வு, தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பாராட்டு. நான் யார் முதுகிலும் குத்த மாட்டேன், டெல்லி செல்லும் முன் டி கே சிவகுமார் பேட்டி. கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழ்நாட்டில் மின் விநியோகம் உயர்வுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்ததோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக நிறுவனங்கள் வீடுகளில் ஏசி, ஏர்கூலர் போன்ற மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்து உள்ளது. அந்த வகையில் அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக மின்வாரியம் தயார் நிலையில் முன்னேற்பாடுகளை செய்து மின் விநியோகம் செய்து வருகிறது. இந்நிலையில் தமிழக ஊரக பகுதிகளில் மின் விநியோகம் உயர்ந்ததை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய சராசரி அளவை விட மின் விநியோகம் உயர்ந்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் பாராட்டு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் மின் விநியோகம் வழங்க தேவையான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உதவும் என மந்திரி ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியை கேட்டு யார் முதுகிலும் குத்த மாட்டேன் என டெல்லி செல்லும் முன் டி கே சிவகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதனையடுத்து முதலமைச்சர் யார் என்ற கேள்வி அனைவராலும் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் கடந்த மே 13 காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் என அனைவரும் கூட்டாக பேட்டியளித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் அவர் முதலமைச்சராக ஆதரிப்பதாக டி கே சிவகுமார் தெரிவித்தார். நேற்று டெல்லி செல்வதாக இருந்த டி கே சிவகுமார் பயணத்தை ரத்து செய்ததால் முதலமைச்சர் பதவி குறித்த அதிருப்தி காரணமாகவே டெல்லி பயணத்தை ரத்து செய்ததாக பேச்சுக்கள் எழுந்தன. இந்நிலையில் பிரியங்கா காந்தி அழைப்பு விடுத்த நிலையில் தனியாக இன்று டி கே சிவகுமார் டெல்லி செல்கிறார். இதுகுறித்து பெங்களூரு விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் கர்நாடகாவில் 135 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் ஒற்றுமையாக உள்ளதாகவும் தான் யாரையும் முதுகில் குத்தமாட்டேன் என்றும் காங்கிரஸ் கட்சி தனக்கு தாய் போன்றது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கட்சி மேலிடம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் பொறுப்பானவன் என தெரிவித்த அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும் கட்சி நலனுமே தனக்கு முக்கியம் என தெரிவித்துள்ளார். மெத்தனால் வேதிப்பொருளை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேசிய டெங்கு தினத்தினை முன்னிட்டு இன்று சென்னை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநரகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்றும் டெங்கு சிகிச்சை பெறுபவர்களை தொடர்ந்து கண்காணிக்க அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 66 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 19 இறப்புகள் ஏற்பட்டுள்ளது என வேதனை தெரிவித்தார். மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்படும் மெத்தனால் வேதிப்பொருளை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறினார். முண்டியம்பாக்கம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சென்று பார்வையிட உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அனைவரும் நலமடையும் வரை சிகிச்சை தரப்படும் என்றார். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளது என்றும் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தடையின்றி நடைபெற்று வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் 2 சுமார் 1600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலி மதுபான கள்ளச்சாராய விற்பனை காவல்துறைக்கு தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கடுமையாக சாடினார்.
கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க அரசும் காவல்துறையும் தவறவிட்டதால் பல உயிர்களை இழந்துள்ளதாக தெரிவித்த அவர், விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதற்கு யார் பொறுப்பேற்பது என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தால் உயிர்பலி ஏற்பட்டுள்ளது என்றும், திமுக பதவியேற்றால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்றார்கள். ஆனால் தற்போது தமிழகத்தில் சாராய ஆறுதான் ஓடுகிறது என வேதனை தெரிவித்தார். அரசின் மெத்தனத்தால் பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கூறியுள்ளார். தி கேரளா ஸ்டோரி பட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் மேற்கு வங்கத்தில் தடை செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது படத்திற்கு ஏன் தடை விதிக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தி கேரளா ஸ்டோரி திரைப்பட திரையரங்குகள் தாக்கப்பட்டது குறித்தும் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் தமிழ்நாட்டில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை அரசு தடை செய்யவில்லை என்றும், மாநிலம் முழுவதும் மொத்தமாக 19 திரையரங்குகளில் படம் வெளியிடப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மக்களிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் திரையரங்கு உரிமையாளர்களை படத்தை திரையிடவில்லை என தெரிவித்துள்ள தமிழக அரசு, இந்த விவகாரத்தில் அரசின் தலையீடு எந்த இடத்திலும் கிடையாது என தெரிவித்துள்ளது. பழனியில் நடைபெற்ற அறிமுக திரை எனும் குறும்பட போட்டியில் திசையன் விளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இயக்கிய பனையேறி திரைப்படம் 2வது பரிசை தட்டி சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திரைப்படத்துறையில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்காக அறிமுக திரை எனும் தலைப்பில் குறும்பட போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குநர்கள், அரசியல் பிரமுகர்கள், வியாபார பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 320க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் போட்டியில் பங்கேற்றதில் டாப் 10 படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் 3 படங்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள திசையன் விளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பனையேறி என்ற படத்தை இயக்கியிருந்தனர். பனையேறும் தொழில் செய்யும் மக்களின் வாழ்வியலையும், நேர்மையையும், வட்டார வழக்கு மொழியையும், வெள்ளந்தியான அவர்களின் மனதையும் பிரதிபலிக்கும் இந்த பனையேறி திரைப்படம் 2வது பரிசை தட்டிச் சென்றது. இதனைத் தொடர்ந்து 2வது பரிசு பெற்ற படக்குழுவினருக்கு திரைப்பட இயக்குநர் ரமேஷ் கண்ணா விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். லைகா நிறுவனம் தொடர்புடைய 8 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பிரபல பட தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 8 மணி முதல் சென்னையில் தீநகர், அடையாறு, காரப்பாக்கம் உள்ளிட்ட 8 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் துணை ராணுவத்தின் பாதுகாப்போடு அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேவக்கோட்டையில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் மங்கள நிகழ்வில் விருந்தினர்களுக்கு தாம்பூலத்திற்கு பதிலாக தென்னங்கன்றுகள் வழங்கிய நிகழ்வு அனைவரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தேவக்கோட்டையில் அகில இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை, மும்பை மாநகர தலைவர் ராஜு சவரிமுத்து இல்ல நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் அகில இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் செல்லதுரை ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து விவசாயத்தின் மீதுள்ள அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக அனைவருக்கும் தாம்பூல தட்டிற்கு பதிலாக தென்னங்கன்றுகள் மற்றும் பலதரப்பட்ட மரக்கன்றுகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை பொதுச் செயலாளர் குமார், மாநில தலைவர் காளிதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்ட அகில இந்திய காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் பாராட்டி சென்றனர். குடியாத்தத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் திருவிழாவில் எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்ததில் சிறுமி உட்பட 5 பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோயிலின் சிரசு திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை தரணம்பேட்டை பகுதியில் உள்ள முத்தியாலம்மன் கோயிலில் இருந்து அம்மனின் சிரசு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கெங்கையம்மன் கோயிலில் உள்ள உடலில் பொருத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு கெங்கையம்மன் உடலில் இருந்து சிரசு பிரித்தெடுக்கப்பட்டு ஊர்வலமாக சலவன்துறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. சிரசு திருவிழாவையொட்டி கவுண்டனி ஆற்றில் பிரம்மாண்டமான வண்ணமயமாக நடைபெற்ற வான வேடிக்கையை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பட்டாசு மக்கள் இருந்த பக்கம் விழுந்து வெடித்ததில் 13 வயது சிறுமி உட்பட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சின்னாளப்பட்டியில் கஸ்தூரிபா மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கஸ்தூரிபா மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு உள் நோயாளிகளாக 250க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறுகின்றனர். தினசரி 700க்கும் மேற்பட்டோர் வெளி நோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த மருத்துவமனையின் வளாகத்தில் இங்கு பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் அலுவலர்களின் குடியிருப்பு உள்ளது. இந்த மருத்துவர்கள் குடியிருப்பில் மருத்துவர்கள் வளர்க்கக்கூடிய நாய் ஒன்று குறைத்துக் கொண்டு இருப்பதை அடுத்து மருத்துவர் ஒருவர் அருகில் சென்று பார்த்தபோது சுவரின் அருகில் பாம்பு ஒன்று படம் எடுத்துக் கொண்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து பதுங்கியிருந்த 8 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் பிடிபட்ட பாம்பை ஆத்தூர் காமராஜர் அணை பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். திருவண்ணாமலை அருகே சாலை வசதி அமைத்து தர கோரி கிராம மக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த காலசமுத்திரம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலை வசதி, வாய்க்கால் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்குள்ள வரத்து கால்வாய் பகுதியை ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அண்மையில் பெய்த பலத்த மழையால் மண் சாலையில் தண்ணீர் வெளியேறி செல்ல வழியில்லாமல் சாலையிலேயே தேங்கியுள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு மிகவும் சிரமப்பட்டு சென்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இங்கு தண்ணீர் அதிக அளவில் தேங்குவதால் கொசு உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் சாலை வசதி அமைத்து தர கோரி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தெருக்களில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு லஞ்சம் வாங்கி ஏமாற்றிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டியலின மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கிராம நிர்வாக அலுவலர் சந்திரசேகர் என்பவர் பட்டியலின மக்களிடம் இலவச வீட்டுமனை கொடுப்பதாக கூறி தலா ஒருவருக்கு 50,000 ரூபாய் வீதம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் வாங்கியுள்ளார். பணத்தை பெற்றுக் கொண்டு பட்டா தராமல் ஏமாற்றுவதுடன் பணத்தையும் திருப்பி தராமல் மிரட்டி வருவதாக பட்டியலின மக்கள் கூறுகின்றனர். பணத்தை திரும்ப பெற்று தரக்கோரி விருதாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோகுல கிறிஸ்டீபன் தலைமையில் பட்டியலின மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்து கலைந்து சென்றனர். ஒட்டன்சத்திரம் அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் செம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் குரலரசன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த குரலரசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த செம்பட்டி போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இதனையடுத்து விபத்து ஏற்படுத்தியவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் காரில் வந்த 6 இளைஞர்கள் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு புரட்சித்தாய் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி, தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அம்மன் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிலையில் புரட்சித்தாய் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தனது சொந்த செலவில் பக்தர்களுக்கு பிரியாணி மற்றும் நீர்மோர் உள்ளிட்டவை சுமார் 500 நபர்களுக்கு வழங்கினார். இதில் மாநில தலைவர் வெள்ளுவாடி சேர சோழ பாண்டியன் மற்றும் மாவட்ட தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாணவர்கள் 5 தங்கப்பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குடுவாஞ்சேரி ஆதனூர் பகுதியில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி கடந்த மே 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் சார்பாக BBC பாக்ஸிங் கிளப் பயிற்சியாளர் பாரதிராஜன் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600 மேற்பட்ட குத்துச்சண்டை மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் திண்டுக்கல் சார்பாக 14 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 5 மாணவர்கள் தங்கப்பதக்கமும், 3 மாணவர்கள் வெள்ளி பதக்கமும், 3 மாணவர்கள் வெண்கல பதக்கமும் வென்றனர். போட்டியில் பதக்கங்கள் வென்று திண்டுக்கல் வந்த குத்துச்சண்டை மாணவர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். எங்க மாணவர்கள் நல்ல திறமையுள்ள மாணவர்களை செலக்ட் பண்ணி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பள்ளியில இருந்தும் கல்லூரில இருந்தும் நம்ம கிட்ட வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க மாணவர்கள். அந்த மாணவர்களை நல்லபடியா உருவாக்கி அவங்கள ஸ்டேட் லெவல் பாக்ஸிங் காம்படிஷனுக்கு 14 பேரை கூட்டிட்டு போயிருந்தோம். அந்த 14 மாணவர்களும் வெற்றி பெற்று அதுல நம்ம திண்டுக்கல் மண்ணிற்கு 6 தங்கப்பதக்கமும், 6 வெங்கலப்பதக்கமும், 2 வெள்ளிப்பதக்கமும் பெற்று நமது மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளன. இதே போன்று தொடர்ந்து நடைபெறும் மாநில அளவிலான போட்டி மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் எங்களது மாணவர்களை உருவாக்குவோம் என்று திண்டுக்கல் மண்ணிற்கு மக்களுக்கு உறுதி கூறுகிறேன். திருவண்ணை நல்லூர் அருகே அரசு மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அடுத்த இருவேல்பட்டு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இங்கு அவசர சிகிச்சை பிரிவில் வெளியறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இந்த CCTV கேமராவை மர்ம நபர்கள் உடைத்து திருடி சென்று விட்டதாக வட்டார மருத்துவ அலுவலர் காயத்ரி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் CCTV கேமராவை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அந்தியூர் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தவிட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் செங்கோட்டையன், துணைத் தலைவர் கார்த்திக், முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று வார்டு வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அம்பகரத்தூரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 1ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீக்குழியில் இறங்கி மாரியம்மனை வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை குழுவிற்கு காங்கிரசார் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் வருகின்ற 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தமிழ்நாடு ராஜீவ்காந்தி யாத்திரை கமிட்டி சார்பில் ஜோதி யாத்திரை கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டது. இந்த யாத்திரை வருகின்ற 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் நிறைவடைகிறது. இந்த யாத்திரையை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் தலைமையில் காவல் கிணறு வந்தடைந்தது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் சார்பில்
சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் யாத்திரை குழு காவல் கிணறு வள்ளியூர் கள்ளிக்குளம் வழியாக சென்றடைந்தது. மியான்மர் நாட்டை மோகா புயல் தாக்கி சூறையாடிய காட்சிகளின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளது. மியான்மர் நாட்டின் சிட்வே நகர் இந்த புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயலுக்கு இதுவரை 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 13 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், 850 வீடுகள், 64 பள்ளிக்கூடங்கள், 14 சுகாதார மையங்கள் உள்பட பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாயின. மேலும் டெலிபோன் மற்றும் இணைய சேவைகளும் கடுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மோகா புயல் தாக்கி சூறையாடிய காட்சிகளின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவர 45,744 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 3 ரூபாய் அதிகரித்து 5,718 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் 24 ரூபாய் அதிகரித்து 45,744 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 49,904 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 78,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 132 புள்ளிகள் குறைந்து 62,214 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 32 புள்ளிகள் குறைந்து 18,367 புள்ளிகளில் வணிகமாகி வருகிறது. மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். தமிழகத்தில் மின் விநியோகம் உயர்வு, தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பாராட்டு. நான் யார் முதுகிலும் குத்த மாட்டேன், டெல்லி செல்லும் முன் டி கே சிவகுமார் பேட்டி. கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.